மதுரை மேற்கு தொகுதியில் மண்டலம் ஒன்றில் அமைந்திருக்கிற 19வது வார்டில் இன்னைக்கு நம்முடைய 19வது வார்டில் இருக்கிற சொக்கலிங்க நகர் 4வது தெருவில் இருந்து 7வது தெரு வரைக்கும் அதில் இருக்க மெயின் தெரு குறுக்கு தெரு இதெல்லாம் சேர்த்து 6 தெருக்களுடைய நீளம் வந்து ஏறத்தாழ 2 கிலோமீட்டர் அளவு வருகிறது. 2 கிலோமீட்டர் நீளம், 4.5 மீட்டர் வந்து அகலத்தில் இந்த தார் சாலைகள் இன்றைக்கு அமைக்க புதுப்பிக்கப்படுகிறது. இது 1.5 லட்சம் ரூபாய் செலவில் இந்த பணிகள் புதுப்பிக்கப்பட இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். ஏற்கனவே வந்து பணிகள் வந்து 1.67 லட்சம் ரூபாய்க்கு பணிகள் முடிக்கப்பட்டிருக்கிறது. திட்டம் 5 பணிகள், தார் சாலைகள், ஆழ்குழாய் கிணறுகள், ஃபேவர் பிளாக் போன்ற பணிகள் எடுக்கப்பட்டிருக்கு. இப்போ நடைபெற்று கொண்டு இருக்கிற பணிகள் 7 பணிகள், அது 2.25 லட்சம் ரூபாயில் அந்த பணிகள் இன்றைக்கு நடந்து கொண்டு இருக்கிறது. ஆக இந்த ஆண்டு மட்டும் 3.93 லட்சம் 55,000 ரூபாய் செலவில் 12 சாலை பணிகள் இந்த 19வது வார்டில் எடுக்கப்பட்டு பணிகள் நடந்து கொண்டு இருக்கிறது என்பதை தெரிவித்துக்கொள்கிறேன். இதே மாதிரி இப்போ அதுக்கு அடுத்து முத்துப்பட்டியில் அங்கே வந்து முத்துப்பட்டியில் பார்த்தீங்கன்னா அது வந்து மண்டலம் 4, அதில் வந்து சுசிலா ரங்கநாதன் அவனியூ மற்றும் குறுக்கு தெருக்கள் புதிதாக தாசல் அமைக்கிறது. 237 மீட்டர் நீளம், 6 மீட்டர் அகலத்திற்கு இந்த பணிகள் நடைபெற இருக்கிறது. அதுக்கானுடைய அதுக்கான திட்ட மதிப்பீடு 20 லட்சம் ரூபாய். அதே மாதிரி மத்திய இந்த இதில் வந்து அந்த வார்டில் மட்டும் பார்த்திங்கன்னா முடிவெற்ற பணிகள் 6 பணிகள், 59 லட்சம் ரூபாயில் முடிவிட்டிருக்கு பணிகள் இந்த ஆண்டிலேயே. இப்போ நடைபெற்று கொண்டு இருக்கிற பணிகள் 7 பணிகள், 156 லட்சம் ரூபாய் செலவில் பணிகள் முடிக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு பணிகள் இப்பொழுது எடுக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் தெரிவித்துக்கொள்கிறேன். ஆக அந்த வாரில் மட்டும் ஆக மொத்தம் 93ல் 14 பணிகள், 2.23 லட்சம் 70,000 ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கு இந்த ஆண்டில் மட்டும் என்பதை தெரிவித்துக்கொள்கிறேன். ரஜினி வந்து திடீர்னு தர பரபரப்பாக வந்து அப்பப்போ வந்து யாராச்சும் சந்திக்கிறார். அவர் சந்திக்கிறதுல என்ன நூல் நோக்கம்னு அவருக்கும் அவர் திருநாவுக்கரசுக்கு தான் தெரியும். ஏற்கனவே திருநாவுக்கரசு மீது அவருக்கு அபிமானம் உண்டு, அதனால் போய் பார்த்துருக்கலாம். ஆனால் அதுக்கெல்லாம் கருத்து எப்படி சொல்லுவது? அதிமுக ஒரு ஆலமரம், ஜி கே வாசன் எல்லாத்துக்கும் பதவி கொடுத்த நிலையில வந்து திமுக ஒரு அரசியல் கட்சியை வந்து தலைமையேற்று நடத்துகிற மாண்பு முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் கழகத்தினுடைய மூத்த நிர்வாகிகள் ஒரு இது மாதிரி மக்களவை நாடாளுமன்ற மேலவைக்கு வந்து ஒருவர் நியமிக்கிறார் என்றால் பல்வேறு அரசியல் இருக்கும், அதுக்கெல்லாம் கருத்து சொல்ல முடியாது. இதெல்லாம் அரசியல் சாணக்கியத்தனம் என்பது ஒரு புறம். இதுக்காக மற்ற அதெல்லாம் மற்ற இல்லை. இப்போ கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இவங்களுக்கு கிடைத்திருக்கிறது, அடுத்து வரும்போது அது தலைவர்கள் பரிசீலித்துக் கொள்வார்கள். ஞாயிற்றுக்கிழமை முதல்ல நடந்த மீட்டிங்கில் தொடர்ந்து பேசும்போது 2021 வந்து விஜயகாந்த் முதல்வர் ஆவார்னு சொல்கிறாங்க. தேமுதிக அதிமுக கூட்டணியில் இருக்கின்ற பட்சத்தில் இப்படி மேடை பேச்சு எப்படி பார்க்க? பொதுவாக வந்து தோழமை கட்சிகள் என்பது தோழமை கட்சி ஒவ்வொரு கட்சிக்கும் வந்து ஒவ்வொரு கொள்கை உண்டு. இதை தவறாக கருதக்கூடாது. அந்த கட்சியில் இருக்கிற தொண்டர்களை அவங்க உற்சாகப்படுத்துகின்ற வகையில் அவங்களுக்கு உற்சாகம் ஊட்டுகின்ற வகையில் அவங்களை வேகப்படுத்துகின்ற பணியில் எல்லா கட்சிகளுமே அதே சொல்வார்கள். தேசிய திராவிட முற்போக்கு கூட்டணி முற்போக்கு கழகத்துடைய அதை சொல்கிறீங்க. சாதாரண ஒரு கட்சி இன்னைக்கு நடிகர் கட்சி கூட அடுத்து நாங்கள் தான் முதலமைச்சர்னு சொல்கிறாங்க. அதையெல்லாம் நம்ம வந்து பார்க்கக்கூடாது. இதெல்லாம் வந்து அந்த தொண்டர்களை உற்சாகப்படுத்துறது, அவங்கள வேகப்படுத்துறதுக்காக அதெல்லாம் சொல்லுகிற ஒரு வழக்கமான பணி தான். அதெல்லாம் அதை பற்றியெல்லாம் ஒன்றும் இல்லை. அதெல்லாம் அந்த தோழமை என்பது நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும். எப்பொழுதுமே தேர்தல் காலத்தில் தான் அந்த தோழமை, அது வரைக்கும் தோழமை தொடர்கிறது, இப்போ உள்ளாட்சியில் தொடர்கிறது. இப்போ அந்தந்த தேர்தல் காலகட்டங்களில் தான் இருக்குது. அதுக்காக அந்த தொண்டர் ஆக அந்த கட்சி வந்து இதே விட்டுற மாட்டாங்க. அவங்களுடைய கொள்கையை பரப்பணும், அது பண்ணுறது. ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு கொள்கை உண்டு. தோழமை என்பது அந்த தேர்தல் காலத்தில் தேர்தல் நேரத்தில் எடுக்க வழிய மக்களுடைய வாக்குகள் சிந்தாமல் சிதறாமல் செல்ல வேண்டும் என்பதற்காக எடுக்கப்படுகிற நடவடிக்கை. நன்றி.
நிச்சயமாக அது மாதிரி பணி கிடையாது. அது வந்து கீழே வந்து அதை கழிவு நீர் செல்கிற வாய்க்கால் இருக்கிறது. அந்த செல்லூர் பகுதியில் இருக்கிற பெரிய வாய்க்கால் மூலமாக அங்கே சேர்ந்து அங்கேருந்து பம்ப் பண்ணப்படும். அங்கே அருகாமையில் இருக்கிற பம்பிங் ஸ்டேஷனுக்கு அது செல்கிறது. செல்கிற வழியில் இது போடும் பொழுது அது கரை படப்படுத்தப்பட்டிருக்கு, மண் கீழே மண் போட்டிருக்காங்க. அந்த தண்ணின்னால் உங்களுக்கு தெரியும், மழைக்காலம் நல்லா இந்த ஆண்டு மழை நன்றாக பொழிந்ததுனால மழை நீர் போய் அரிச்சிருக்கு மண்களை. அந்த நேரத்தில் மேனுவல் பக்கத்தில் நம்ம கழக தொண்டர்கள்லாம் ஏறிட்டாங்க. அதை ஒட்டி இருந்த பகுதி இடிபட்டிருக்கு. அது உடனடியாக போர்க்கால அடிப்படையில் பணிகள் நிறைவேற்றி கொண்டிருக்கிறது. எனவே எந்த இன்றைக்கி தர சான்றிதழை பொறுத்தளவுக்கு இது வந்து ஸ்மார்ட் சிட்டி, அந்த அதாவது நம்முடைய இந்த ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தை வந்து மத்திய அரசு கண்காணிக்கிறது. ரெண்டாவது மாநில அரசு முழு வேகத்தோடு உள்ளாட்சித்துறை நிர்வாகம் கண்காணிக்கிறது. இதுக்கு நிதி வழங்குவது வங்கிகள். எனவே அந்த வங்கிகளுடைய ஏற்பாட்டில் இந்த சீர்மிகு நகருக்கு நடைபெறுகிற திட்டங்கள் அனைத்தையும் அவர்கள் கட்டடப்பணியாக இருந்தாலும் சரி, சாலை பணியாக இருந்தாலும், ஃபேவர் பிளாக் போடுற பணியாக இருந்தாலும் சரி, அது அந்த பாலம் அமைக்கிற பணியாக இருந்தாலும், பூங்காக்கள் அமைக்கிற பணிகளாக இருந்தாலும், எந்த பணியாக இருந்தாலும் அவர்களும் பார்த்து அவர்களும் சர்டிஃபிகேட் கொடுத்த பிறகுதான் அவர்களுக்கு எந்த ஒப்பந்தக்காரரோ அவர்களுக்கு உரிய அந்த தொகை கொடுக்கப்படும். அவங்க இந்த டெண்டர் தொகை அவங்க எடுத்திருக்காங்க இல்லையா, பணிக்கான அந்த காலத்தில் அந்த பணிக்கான தொகை கொடுக்கப்படும். இது எப்பொழுதுமே ஆணையாளர்கள் முதன்மை பொறியாளர்கள் அவர்கள் ஒவ்வொரு தடையும் ஆய்வு பண்ணி கொண்டிருக்கிறார்கள். எனக்கு அது ஒரு பெரிய இதே அல்ல. அமைச்சர் அவர்கள் போற வழியில நடைபெற்று வரக்கூடிய பணியை பார்க்கணும் என்பதற்காக அவங்க வந்து அதை பார்த்து சில ஆலோசனைகள் வழங்கினாங்க. அவங்க என்ன சொன்னாங்க, நம்ம ட்ரெடிஷனை பாதுகாக்கணுங்கிறதுக்காக கபடி பிளேயர்ஸோட சிலைகள்லாம் வைக்கணும் என்ற ஆலோசனை சொல்லிட்டு அடுத்த நிகழ்ச்சிக்கு போக போகிற ஒரு சூழல் தான் இருந்தது. அதனால வந்து இது முடிவுற்ற பணியாக நீங்கள் கருதி செய்திகள் வெளியிடுவது தவறு என்பது தெரிந்து சொல்லிட்டேன்.